ஆன்மா உடல் எது நீசம் எது நிஜம் எது நிழல், சும்மா இரு தனித்திரு விழித்திரு, இவைகள் பற்றி விளக்கவும். இப்ப ஆன்மாங்கிறது வந்து எதை நம்ம சொல்லலாம், அது நிஜம்தான், நிஜமா இருந்தாலுமே கூட அது நம்ம வந்து அதை நம்ம அறியறதுக்குங்கிறது வாய்ப்பு கிடையாது. அது வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு, அதை அறியறேங்கிறதே வந்து மீனிங்லெஸ் ஆயிருக்கு. உடல்ங்கிறது உடலுங்கிறது இப்போதைக்கு தற்காலிகமான நிஜம் அது. அதே மாதிரி மனசுங்கிறதும் தற்காலிகமான நிஜம், அந்த நேரத்தில் வருது, ஆனால் அது நிரந்தரமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இது சும்மா இது தனித்தரு விழித்தருங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இது ஒரு நம்ம வள்ளலாருடைய ஒரு கான்செப்ட் அது. அதனால நம்ம எல்லா கான்செப்டையும் போட்டு இழுத்து போட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். பண்ணணும்னு சொன்னா சில நேரங்களில் அதுக்கு நம்ம விரோதமா பேசுறோமோன்ற மாதிரி கூட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். நம்ம கருத்துக்கு எது எதெல்லாம் உடன்பாடு இருக்கு அதை மட்டும் நம்ம நினைச்சு பார்த்துட்டா போதும். அதை சும்மா போட்டு நம்ம போட்டு எல்லா கருத்தையுமே நம்ம, ஏன்னா அவங்க வந்து ஒரு கோணத்துல விளக்கிருப்பாங்க, நாம இன்னொரு கோணத்துல விளக்கும், ஒரே விஷயமா தான் இருக்கும். ஆனா அது விளக்குறது வேற வேற கோணங்களை விளக்கும் பொழுது பார்த்தா கான்ட்ரடிக்ஷனா இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப நம்ம அதை போட்டு ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா சில எனக்கு அந்த விளக்கத்தோட இந்த விளக்கம் சரியில்லை, இந்த விளக்கத்தோட அந்த விளக்கம் சரியில்லைங்கிற மாதிரி கம்பேர் பண்ண வேண்டியது வந்துடும். அதனால நம்ம நிறைய விளக்கங்கள் பண்ண வேண்டாம். சும்மாயிரு தனித்து வெளித்தது பசித்தரு விழித்தரு தனித்திருந்த முறை வரும். ஞானிகளுக்கும் நான் என்ற தன்மனைப்பு இருக்குமா? எல்லா நேரமும் உங்கள் உள் நகர்ந்து கொண்டிருக்கும் எண்ணங்களில் நீங்கள் விழிப்பாக இருக்கிறீர்களா? இப்ப இது வந்து ஞானிகள் நீட்டு நம்ம சொல்லும் பொழுதே அவரை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி கோபத்தை கொண்டு வச்சிடக்கூடாது. ஏன் நீங்க ஏன் ஞானியா இருக்கக்கூடாது? உங்களுடைய இப்ப நீங்க வந்து யாரையோ ஒருத்தரை பார்க்கணும், உங்களுடைய ஞானிங்கிறது வந்து உங்களுக்கு அந்நியமா யாரோ ஒருத்தர், நீங்களே ஞானியா இருந்தீங்கன்னு சொன்னா ஞானத்தினுடைய செயல்பாடு என்ன, எப்படி இருந்தா ஞானம்? ஏன்னா இது வந்து வேற ஒண்ணுமே கிடையாது, உங்களை நீங்களே வந்து இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க வந்து இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இப்பவுமே நினைச்சு சொன்னா ஞானியா இருக்கிறது வேற நான் இருக்கிறது வேறன்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு ஞானியா ஆகணும், ஞானியுடைய ஸ்டேட்டுக்கு போகணும், நான் இப்ப ஞானியுடைய ஸ்டேட்ல இல்லைங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை வச்சுக்கிறீங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. நீங்க வந்து மனசு இது எல்லாமே மனசுக்குள்ளதான் ஏற்படுது. மனசுக்குள்ள வந்து எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற ஒரு நிலைக்கு வந்துடும். மனசுக்குள்ள வந்து இப்படி இருந்தா சரி, இப்படி இல்லைன்னா சரி, இது சரி இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அதை வந்து நேச்சுரலா விட்டுறோம். உங்களுள் நகர்ந்து கொண்டிருக்கும் எண்ணங்களில் நீங்க விழிப்பாக இருக்கிறீர்களா? இப்ப உண்மையிலே நமக்கு எண்ணம் வந்ததுனாலே அங்கு விழிப்புணர்வு இருக்கு. விழிப்புணர்வே இல்லாம எந்த உணர்வுமே எந்த எண்ணமே வராது. வேண்டான்னு சொல்லி சொன்னா நம்ம எந்த எண்ணத்துல எந்த எண்ணம் எதை காட்டுதோ அது நமக்கு தெரிஞ்சாதான் அந்த எண்ணமே நமக்கு வந்ததாக அர்த்தம். இல்லைன்னா வராம விழிப்புணர்வே இல்லைன்னு தான் சொல்லணும், அந்த எண்ணமே இல்லைன்னு தான் சொல்லணும். எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணம் மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த எண்ணத்தை நம்ம தெரிஞ்சிருப்போம், வேற எது உலகத்தை வேணா மறந்துருப்போம். ஆனா நமக்கு எண்ணங்கள் வந்து எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோட தான் இருக்கு. இப்ப நாம என்ன, நீங்க என்ன ஒரு அர்த்தத்தில் என்னன்னா வரக்கூடிய சிந்தனைகள்லாம் விலகி இருந்து பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லி ஒரு பயிற்சியை நீங்க மீன் பண்றீங்க. அந்த மாதிரி பயிற்சி தேவையே கிடையாது. அதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு பிராக்டிஸ் மாதிரி ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்றது. வரக்கூடிய தாட்டெல்லாம் வாட்ச்ஃபுல்லா கவனிக்கிட்டே இருக்கிறதுங்கிறதெல்லாம் அது தேவை இல்லை. அந்த மாதிரி தேவை வேண்டியதே இல்லை. சூக்ஷ்ம சரீரம் பற்றி விளக்கம் தேவை. சூக்ஷ்ம சரீரத்தை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? வெளிப்புற உடலை போல் கண்ணால் சூக்ஷ்ம சரீரத்தை காண முடியுமா? சதா சர்வ நேரமும் தோன்றி மறையும் எண்ணங்களுக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? அதாவது சூக்ஷ்ம சரீரம்ங்கிறதே நம்முடைய மனோ சரீரம் தான். அந்த மனோ சரீரம்ங்கிறது வந்து இப்ப நம்ம தோன்றி மறைகிற எண்ணாங்கிற மாதிரி சூக்ஷ்ம சரீரமும் தோன்றி மறைகிறதுங்கிறது இல்லை.
சூக்ம சரீரம்லாம் வந்து கான்ஸ்டண்டா இருக்குது. இப்ப மனசுங்கிறதே வந்து என்னன்னா மனசையுமே நாளா பிரிக்கிறாங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரமே பிரிக்கிறாங்க. அந்த அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிறதுல அலைவாயிர தன்மை தான் மனசுன்னுட்டு பிரிக்கிறாங்க. அப்ப அந்த அலைவாயிர தன்மையுடைய மனசு தான் தோண்டி மறையக்கூடிய மனசாகவும் தோண்டி மறையக்கூடிய எண்ணங்களாகவும் இருக்கு. அதனால மற்றபடி சூக்ம சரீரம் கூட மனோசரீரம், அது வந்து நிறைய பேருக்கு அந்த பாடி விட்டு வெளியே வரக்கூடிய அனுபவங்கள் நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. பாடிக்குள்ள சேர்ந்துடுறாங்க. நம்ம பாடிக்குள்ள சேர்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பாடியோட இருக்கிற மாதிரி, பாடியா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் இருக்க முடியாது. இந்த சூக்ம சரீரமா இருக்கிறவங்க ஃபீலிங் வராது. நம்ம பாடி விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நாம வந்து பாடி விட்டு விலகி இருக்கிறோம், பாடி வந்து தனியா இருக்குங்கிற ஃபீலிங் வரும். அப்ப நாம வந்து சூக்ம சரீரத்தை பாக்குறது இல்லை, சூக்ம சரீரம் தான் ஸ்தூல சரீரத்தை பார்க்கும். ஸ்தூல சரீரம் வந்து சூக்ம சரீரத்தை பாக்குறதுனா ஸ்தூல சரீரம் வந்து ஜடமா போயிடும். அந்த சூக்ம சரீரம் தான் வந்து ஸ்தூல சரீரத்தை பார்க்கும். ஆனா என்ன சிலவங்களுக்கு சிலவங்களுடைய கண்ணுகள் வந்து சூக்ம சரீரம், சில கண்ணுகள் சிலவனுடைய கண்ணுகளுக்கு தெரியும். சிலவங்களுக்கு இந்த மாதிரி வந்து உடலை விட்டு வெளியே போறது, பிறப்பட்டு உடலுக்குள்ள வாரது. இப்ப சிலவங்களுடைய பிரச்சனை என்ன ஆயிருந்துன்னா ஈஸியா வெளியே வந்துடுறாங்க, பழையபடி ரிட்டர்ன் ஆகிறது சங்கடப்பட்டுறாங்க. இப்போ அவங்க சில ஹீலிங் ப்ராசஸ் அது இதெல்லாம் பண்ணி அவங்க சரி பண்ண வேண்டியிருக்கு. இப்ப இது வந்து சிலவங்களுக்கு அந்த மாதிரி இது வருது. இப்ப உண்மையிலேயே நமக்கு வந்து அது வந்து அது தேவையானதே இல்லை. இப்ப என்ன அது வந்து நல்லா வந்து சூக்ம சரீரத்துல நம்ம உடம்புட்டு வெளியே வந்தாத்தான் அது வந்து ஒரு உயர்ந்த நிலைங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. சில அது சாதனைகள் பண்ணி வெளியே வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணா வந்துடலாம், ஆனா அதெல்லாம் வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி இதெல்லாம் வந்தீங்கன்னா சில நேரங்களில் ரிட்டர்ன் ஆக முடியாமல் போயிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால அந்த இதெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்ப சிலவங்க அப்படி வர்றவங்களுமே கூட அவங்களும் அறியாம ஏதோ அவங்க ப்ராசஸ் பண்ணும்பொழுது அவங்க அறியாமல் வெளியே வந்துடுறாங்க, சில உள்ள போயிடுறாங்க. அது வந்து தானா நடக்குது, கச்சிதான் நடக்கிறத வந்து அது ஒரு எல்லாருக்கும் அது நடக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க வேண்டாம்.